கோவை புதூர் பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன், காவல்துறை ஆணையாளர் சுமித் சரண், இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வர் நிர்மலா, அரசு மருத்துவமனை முதல்வர் காளிதாஸ் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு உள்ளது, மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வரும் பணிகள், மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் என்ன என்பது போன்று பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசுகையில், வடகிழக்கு பருவமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தினர் மேற்கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மூலம் நோயாளிகளுக்கு சிறப்பான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. கவுண்டம்பாளையம் மற்றும் சுங்கம் ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும். அத்துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். மேலும் சளி காய்ச்சல் இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு தாங்களாகவே சென்று தங்களை சிகிச்சைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10,000 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் தீபாவளி பண்டிகை காலங்களில் கூட்டம் அதிகமாக வரும் இடங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் கிருமி நாசினி மருந்துகளை தெளித்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர வேண்டும் என்றார். மேலும் மாவட்டத்தில் இசேவை மையம் மூலமாக வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்றவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. உரிய காலத்தில் பயனாளர்களுக்கு கிடைக்க அவ்வப்போது ஆய்வுகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு சான்றிதழ்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தாா்.